Hi guys, welcome back to the channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Pets and Life. இன்னைக்கான நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் கல்ச்சர் பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். கம்பைண்டாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா லைவ் கல்ச்சர்ஸும் என்ன கல்ச்சர்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய சேல் போஸ்ட் போட்டிருந்தோம். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்றைக்கி என்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 கல்ச்சர் இருக்குது. இந்த 5 கல்ச்சரும் என்னென்ன கல்ச்சர்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ், எல்லாமே இந்த சைடில் ஆர்டராக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கிரிண்டல் வார்மில் இருந்து வரலாம். ஸோ எஸ், கிரிண்டல் வார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் மாய்ஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. கிரிண்டல் வார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸஸ் ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணலாம். லைக் கப்பி, மாலி, இந்த டேங்கில் இருக்க ஃபிஷஸ்க்கெலாம் கூட நான் கிரிண்டல் வார்ம் ஃபீட் பண்ணுவேன். பெரிய ஃபிஷ்லேருந்து சின்ன ஃபிஷ் வரை எல்லாமே கண்டிப்பாக கிரிண்டல் வார்ம் சாப்பிடும். இந்த கிரிண்டல் வார்ம் பார்த்தீங்கன்னா 100% பேராசிட் ஃப்ரீ வார்ம் இருக்கிறதுலே ரொம்ப சேஃபான வார்ம்னு பார்த்தீங்கன்னா கிரிண்டல் வார்ம் தான். இதை பார்த்தீங்க டெடிக்கேட்டட் வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கொக்கோபீட், நார்மலாக நர்சரியிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். 2 கிலோ 40 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட், இதுதான் இந்த கிரிண்டல் வார்முக்கான ஃபுட்டு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கிரிண்டல் வார்ம்ஸ் தான். அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுட்டு வைக்கும்போது அங்கங்கே வார்ம்ஸ் இது மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும், இந்த கிரிண்டல் வார்முக்கு மாய்ஸ்டர் மெயின்டைன் ஆகிற வர சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கல்ச்சர் கிரிண்டல் வார்ம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து மைக்ரோவாம். மைக்ரோவாம் கல்ச்சர் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸியான கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நார்மலாக பிரெட் அண்ட் வாட்டர் இருந்தாலே நமக்கு போதும். ஸ்டார்டர் கல்ச்சர் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சோண்டு பிரெட் அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டார்டர் கல்ச்சரை அதில் லைட்டாக ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 2 to 3 days வார்ம்ஸ் வந்துடும். மைக்ரோவாம் பொறுத்தவரை எல்லாமே இந்த கண்டெய்னரோட சைடில் தான் அட்டாச் ஆகியே இருக்கும். சில பேர் ஈஸ்ட்டு போட்டும் வளர்ப்பாங்க, கொஞ்சம் ஓட்ஸ் வச்சும் வளர்ப்பாங்க. நம்ம வந்து பிரெட் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி தான் மைக்ரோவாம் வச்சுருக்கோம். இதோடைய கண்டெய்னரில் மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மைக்ரோவாம் பொறுத்தவரை எல்லாமே இங்கே தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நம்ம இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்வாப்பை எடுத்து காட்டன் ஸ்வாப் யூஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபிஷஸ்க்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டா போதும். இது ஓரளவு ஃப்ரை சைஸ் இருக்க ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகக்கூடிய உணவு தான் இந்த மைக்ரோவாம். நெக்ஸ்ட் தேர்டாக நம்ம பார்க்கக்கூடிய கல்ச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் ஈல். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சாலிடாக 1+ இயர்ஸ் வர ஒன்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கிளாஸ் பாட்டில், பியர் பாட்டில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டிலில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பற்றியும் நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாதி வாட்டர் பாதி ஆப்பிள் சிண்ட் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் பீசஸ் எல்லாம் இதுக்கு கீழே ஃபுட்டாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். மேலே ஒரு கிளாத் யூஸ் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இதுதான் வினிகரீலுக்கான கல்ச்சர் பண்ணக்கூடிய முறை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். வினிகரீல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் சைஸு. நிறைய பேர் அது கண்ணுக்கே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக நம்ம தெரியணும் அப்படின்னா மொபைல் ஃபோனில் டார்ச் இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு அப்சைட் டவுனாக கீழே வச்சு இப்படி செக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வார்ம்ஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். ஒயிட் ஒயிட்டாக ஸ்மால் ஸ்மாலாக இருக்கும். ஃபோக்கஸ் வச்சதுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒயிட் ஒயிட்டாக நிறைய வார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வினிகரியில். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கல்ச்சர் வந்து மொயினா அண்ட் டாஃப்னியா பார்க்கலாம். அதுக்கான செட்டப் வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், பட் அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ நான் அதை வந்து மாடியில் தான் வச்சுருக்கேன், அதை போய் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி கல்ச்சர்ஸ், நம்மக்கிட்ட 5 கல்ச்சர் இருக்குது, இது ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் பாசிபிள் தான். தமிழ்நாடு தவிர கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி நியர்பை ஸ்டேட்டுக்கும் ஷிப்பிங் பாசிபிள் தான். ரொம்ப சேஃபாகவே உங்களை வந்து சேரும். நிறைய பேர் இது வர வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. உங்களுக்கு யாருக்கும் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம் கைஸ். இது வந்து டெரஸ் பக்கத்திலே, இங்கே விண்டோஸ் எல்லாம் இருக்கிறதுனால வெயிலும் பார்ஷியலாக இருக்கும், ஷேடும் ஆல் டைம் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய டாஃப்னியா அண்ட் மோயினா கல்ச்சர் செட்டப். நான் இப்போ ஒவ்வொன்றும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டாலே போதும். நார்மலாக வாட்டர் அண்ட் ஈஸ்ட்டு தான் இதோடைய ஃபுட்டே. ஸோ இதிலிருந்தே நம்ம நிறைய டாஃப்னியா அண்ட் மோயினா கல்ச்சர் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரைஸ்க்கும், ஃபிஷ் ஃப்ரை எல்லா ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைவ் ஃபுட்டு தான்.
ரொம்ப சூப்பரான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கு இருக்கும். ஃபிஷ்ஷும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கொசு பிரச்சனை தான் இதை பொறுத்தவரை வரும். நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொசு முட்டை போட்டு அதிலேருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். இந்த மாதிரி கிளாத் இல்லை மெஷ் ஏதாவது வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாத் மட்டும்தான் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டாஃப்னியாக இருக்குது, இதில் மொயினாக இருக்குது, சேம் பக்கத்தில் இருக்க ரெண்டு பக்கெட்டுமே அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு ஈஸ்ட் தான் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அதை ஃபிஷஸ்க்கு எப்படி ஃபீட் பண்ணணும் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் டாஃப்னியா. இந்த மாதிரி தான் ஈஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும். இதை விட இன்னும் குட்டியான சைஸில் உங்களுக்கு மோயினா கிடைக்கும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மோயினா. டாஃப்னியாவோட சைஸ் இன்னும் குட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எஸ் இப்போதைக்கான நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சு லைவ் கல்ச்சர்ஸுமே பார்த்திங்க. இதை அஞ்சு கல்ச்சர் பார்த்தியுமே டெடிக்கேட்டடாக ஈச் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரோசன் ஆர்டிமியா கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை ஃபீட் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ எஸ் இந்த லைவ் கல்ச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைவ் கல்ச்சர் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபிஷ் ஹாபியில் இப்போ இது எல்லாமே ஒரு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் எல்லோரும் பெல்லட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி லைவ் கல்ச்சர் வார்ம்ஸ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளும் நம்மளுடைய ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருந்ததுதான் அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட. எஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீண்டும் சந்திக்கிறேன். பபாய், ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.